ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நெஞ்சு நிகழவைக்கும் உதயவோட மனைவியோட கடைசி நேர போராட்டங்களும் உதயாவோட கடைசி நேர தருணங்கள் அவருக்கு என்னென்ன நன்றி சொல்லி இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்த்துலாங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உதயவை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண சில நாதாரி கூடுகளுக்கு சமர்ப்பணங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறமா டிக்டாக்ல இருந்த சில ஜோடிகள் யூடியூப்ல தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதாங்க உதயவும் சுமதியும் தங்களுக்கு சொல்லிட்டு உதயா சுமதி சொல்லிட்டு ஒரு அபிஷியலா ஒரு யூடியூப் சேனல் போட்டுட்டு வந்தாங்க. கண்ணீர் கம்பளியமா பேசுறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணுறது, இதுக்கு மேலே என்னால் முடியறதுக்கு சக்தியே கிடையாது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு கதறி அழுறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வைரல் ஆச்சுங்க. ஏகப்பட்ட பேர், அதாவது உதவ மனப்பான்மை கொண்டவங்க எல்லாருமே சரிங்க, சுமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. சுமதி அவர்கள் போட்ட வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்திச்சுங்க. அதாவது உலகமெங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சுமதிக்கு போதுமான அளவு உதவி பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் தாங்க சுமதிக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தை ஏற்படுத்திச்சுங்க. உதயா எனக்கு சீக்கிரம் கிடைச்சிருவான், உங்க எல்லாருக்கும் டேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கூட வீடியோ போட்டுருந்தாங்க. அப்பப்போ ஒரு சில வீடியோவும் போட்டாங்க, அதாவது உதயோட ஹெல்த் கண்டிஷன் சொல்லிட்டு மக்கள் கேட்டதுக்காகவே அவங்க வீடியோ எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சில நாதாரி ஜென்மங்கள் நீங்க பண்றதெல்லாம் தப்பு, நீங்க ஏதோ ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்க சொல்லிட்டு நிறைய கமெண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன கமெண்ட் பண்ணாதீங்க, என் மனசை ரொம்ப வந்து காயப்படுத்தாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி கெஞ்சும் கேட்டுக்கிட்டாங்க. மக்கள் உதவி செஞ்ச பணத்தின் மூலமா சுமதிக்கு மனதையை மட்டும் கிடைக்காம வேளாண் மருத்துவமனையில ஹை லெவல் அறுவை சிகிச்சைகள் செய்யறது கூட அது ஹெல்ப்பா இருந்துச்சுங்க. அந்த தருணங்கள் எல்லாமே சுமதி அவர்களின் கண்களுக்கு உதவி செஞ்ச நல்ல உள்ளங்கள் எல்லாமே கடவுளாக தான் தெரிஞ்சாங்க. ஓரளவுக்கு உதயாவை தேட்டி ஓரளவுக்கு சுயநினைவு கொண்டு வர முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு செக்அப் பண்ணுற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. உதயா அவர்கள் வேளாண் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் அவங்களோட மருத்துவ செலவு முழுவதுமே ஒரு அமைப்பை ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்ததுங்க. ஸோ இந்த விஷயம் மேன்மேலும் சுமதிக்கு மிகப்பெரிய ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்கோங்க. இந்த மன தைரியத்தாலும் மக்கள் கொடுத்த பேர் ஆதரவாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சுமதி அவர்கள் வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோவில் சுமதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சுயநினைவு திரும்ப வந்துகிட்டே இருக்கு, எப்படி அவர் முழுசாக குணமடைகிறதுக்கு 3 மாதம் ஆகும், நான் அவர் கூட இருந்துக்கிட்டு நான் அவரை பார்க்கணும், இந்த வின்பட்டிவன் கேப்பில் நல்லா வீடியோ போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீடியோ போட்டுக்கிட்ட 1 மாதம் ஆச்சுங்க. இந்த 1 மாத காலத்தில் உதயாவுக்கு ஹெல்ப் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாருமே உதயா சீக்கிரம் திரும்பி வருவார், அதாவது அவங்க சொன்னாங்க அடுத்த வீடியோவில் நானும் உதயவாக தான் வந்து இருப்போம், நீங்களே பாருங்க, எங்களை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க, நாங்களும் உங்களுக்கு நன்றி கடன் சொல்லணும்னு ஆசைப்படுறோம், யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட பேரெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இன்பெட்டிவின் 1 மாதம் கேப்பில் சில நாதாரி கூட்டங்கள், புறமை பிடிச்ச கூட்டங்கள், கேடுகட்ட கூட்டங்கள் வீடியோ போட்டு மர்மருக்கு கிருமருக்கு சொல்லி பேசியிருக்கலாம். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 5 நாளைக்கு முன்னாடியோ இல்லை சுமதி போட்ட வீடியோக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கூட கேள்விகள் கேட்டுக்கலாம், மர்மமாக இருக்கு அவங்கள எனக்கு காட்டுங்க மூஞ்சை காட்டுங்கன்னு சொல்லி அப்படி கேட்டிருந்தா கூட சுமதி அவர்கள் சரி ஓரளவுக்கு வீடியோ போட்டு காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு துக்கமான சமயத்தில் வீடியோ போட்டு மர்மருக்கு கிருமருக்கு பேசுற இந்த ஜென்மங்களை என்ன பண்றது? இந்த 1.5 மாசம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா சுமதி அவர்கள் உதயா அவர்களை வீட்டில் வச்சுதான் பார்த்திருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் ரொம்ப மெலிந்து காணப்பட்டிருக்காங்க, சுய நினைவு முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வரவே இல்லைங்க. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரை கூப்பிட தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுமதி சுமதி குடும்பத்துக்கும் பாலாக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாதுங்க. உண்மையான காதலோட வழியை அதை வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க. தன்னுடைய கணவரை ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்க, அதாவது உதயாவுக்கு 2வது தாயை சுமதியை சொல்லலாங்க. ஸோ இந்த 1.5 மாதம் கேப்பில் அவங்க தூங்காமல் சாப்பிடாமல் சுதியா சீக்கிரம் வந்துடுவடா, நீ எனக்கு நம்பிக்கை இருக்கடா, நீ வந்துடுவடா, நம்ம 2 பேருமே யூடியூப்பில் வீடியோ போடலாம் தான், மக்கள் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டலாம் தான், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் தான், நம்ம ஹெல்ப் பண்ணவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டேங்க்ஸ் சொல்லலாம் தான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட தாங்க அவங்க இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி சுமதி அவர்கள் உதயாவை கூப்பிட்டுக்கிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தாங்க வேளம்பாள் மருத்துவமனைக்கு செக்அப்புக்கு போகணும். ஆனால் 31ஆம் தேதி கால வாக்கிலேயே எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க உதயாவுக்கு.
உதயாவுக்கு இதுவரைக்குமே சுய நினைவுகள் முழுவதும் திரும்பாத விஷயமே சுமதி அவர்களுக்கு மிகப்பெரிய பேரடியா இருந்திருக்கும். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயானு பேரை கூப்பிட்டாலே தலையை அசைகிறவர் அன்னைக்கு தலையை அசைக்கலங்க, உடம்புல எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை. உடனே பதறி போய் சுமதி அவர்கள் வேளமார் மருத்துவமனைக்கு 31ஆம் தேதியை கூட்டிட்டு போறாங்க. சுமதி அவர்கள் உதயா அவர்களை வேளமா மருத்துவமனைக்கு கூட்டு போகும்போதாங்க தெரியுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ உதயா அவர்கள் ஓவரா இன்ஃபெக்ஷன்ல பாதிக்கப்பட்டதுனால அவரோட உடல் அசைவுகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிருக்குங்க. மேலும் அவருக்கு இருந்த பிபி 90ல இருந்து ரொம்ப லோவா குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சமயம் தாங்க பாலாவும் கீர்த்திக்கும் அந்த மருத்துவமனைக்கு வராங்க. அதே மாதிரி உதயாவோட உடல் அசைவுகள் மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி பிபி ரொம்ப லோவா இருக்குங்க. ஒரு கட்டத்துல உதயோட இதய துடிப்பு நின்னு போயிச்சாங்க. உடனடியாக மருத்துவர்கள் துரிதமாக செயல்பட்டு உதயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மேலும் உடல்களை மசாஜ் பண்ணி விடுறாங்க. இதனால் நின்று போன ஹார்ட் பீட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருக்குங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுமதி அவர்கள் மேலும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ உதயா பொழைச்சிக்குப்பாரு, அப்போ கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது உதயா சீக்கிரம் பொழைச்சிப்பாரு, சீக்கிரம் அவர் வெளியே வந்துடுவாங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சுங்க. என்ன தான் நின்று போன ஹார்ட் பீட்டு திரும்பி துடிக்க ஆரம்பித்தாலும் சரிங்க, 31ஆம் தேதி நைட்டு வாக்கில் மறுநாள் ஆக ஆக உதயாவோட உடல்நிலை மேலும் கவலைக்கிடமாக கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடுறாருங்க. இந்த சம்பவம் மறுநாள் காலை 10:30 நடக்குதுங்க. உதயாவோட குடும்பமும் பாலகிருதி குடும்பமும் ரொம்ப பதவி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுமதி அவர்கள் தன்னுடைய அழகிய விடுவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு அழுது இருக்காங்க. பிறகு 1ஆம் தேதி வாக்கில் உதயா அவர்கள் கிறிஸ்தவங்கிறதுனால அவரோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா சவப்பட்டியில் வச்சு அடக்கமாக பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நாளும் சரிங்க, கடந்த 2 நாளாகவே சுமதி அவர்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்திருக்காங்க. உதயாவை போன பிறகு நான் எதுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டிருக்குங்க. அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலகிருதி குடும்பங்கள் தன்னோட குழந்தை இருக்குல்ல சாமி குத்தி அவங்களுக்காக நீ வாழணும் எல்லாருமே நீ வாழ்ந்து காட்டணும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சரிங்க, உதயாவோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக பேசிக்கிட்டு வராங்க. இதே சமயம் தாங்க சோசியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப்பில் உதயாவோட சம்பவம் சொல்லிட்டு தேவையில்லாத சில போட்டோஸ்லாம் மார்பிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வராங்க. அதாவது உதயாவை வந்து புதைச்சி தான் இருக்காங்க, அவரை இறக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி கேவலமான வேலையை பண்ணிட்டு வராங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருதி அவர்கள் அவங்களோட வீடியோவில் கண்டனம் தெரிவித்து கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க. மேலே ஒரு நாதாரு பொம்பளை என்ன பேசுதுன்னா, அதாவது உதயாவோட இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மர்மம் இருக்குது, எனக்கு வந்து சுமதி மேலே சந்தேகம் இருக்குது, அதுவும் இல்லாமல் பாலா வந்து கார்லாம் வாங்கியிருக்காப்புல பொறுப்பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருங்க கமெண்ட்ல கார் துப்பிட்டு வராங்க அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா என்ன பண்ணுதுன்னா, இந்த துயரமான சம்பவத்துல சுமதி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற நிலைமைக்கு கிடையாதுங்க. அவங்க அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி உதயோட நண்பர்கள் பாலா கூட செய்கிறீங்க, அவங்க அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியத்தில் பார்க்கறதுலாம் இருந்துருக்காங்க. தான் அவங்களால வீடியோவை போட முடியல, ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் கூட பிடிக்க முடியல சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு ஒரு மானம் கெட்ட ஜென்மம் கூட செய்கிறீங்க வீடியோ போட்டிருக்கு, அதுவும் ஈத்தரமான கேள்விகளை கேட்டு. மேலும் பாலாகிருதி ஃபேமிலி வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நன்றி, அதாவது உதய ஃபேமிலிக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணீங்க, என்ன கூட அந்த பிரே கொஞ்சம் படிக்காம போயிடுச்சு, ஆனா இருந்தாலும் சில பேர் வந்து தப்பான விஷயத்தை எடிட் பண்ணி போறீங்க, தப்பான விஷயங்கள் உண்மைக்கு பொறுமான விஷயம்லாம் நீங்க பேசிட்டு வரீங்க, பிளீஸ் அது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்டா எடுத்து பேசிட்டு வந்தாங்க. இந்த ஓவரால் கான்ட்ரவர்சியில சூடு சொன்ன இல்லாத மானங்கட்ட ஈடங்கட்ட நரி கூட்டங்கள் வாழ்ற மட்டியில சில நல்ல உள்ளங்கள் வாழ்ந்துகிட்டு தான் வராங்க. அந்த நல்ல உள்ளங்கள் பண்ண ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் பாராட்டுக்கு கூட விஷயமா இருக்குங்க. ஆனா அந்த உதய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து பாத்தீங்கன்னா சதி செஞ்சிருக்க மட்டும் ஓப்பனா தெரியுதுங்க. ஸோ இதை போல சோசியல் மீடியால யார் ஹெல்ப் கேட்டாலும் சரிங்க, அதை உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹெல்ப் பண்ற மனப்பான்மையை மட்டும் வளர்த்துக்கணுங்க.